என்னங்க எங்க கேக்குதா? டேய் எந்திரா. டேய் நான் சொன்ன இல்லங்க, எந்திரிங்கன்னு சொன்னேன். என்ன இப்போ? சரி, எனக்கு வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். வெளிய வா. இப்படி டிப் டாப் ரெடி ஆயிட்டு அப்படி எங்க போகப் போற? அதாங்க, என்னோட பாய் பெஸ்டிக்கு வர சண்டே பர்த்டே இல்லையா? பாய் பெஸ்டிக்கு பர்த்டே வா? ஆ, அவன் பர்த்டேக்கு ஏதாவது Dress எடுத்து கொடுக்கலாம் தான் போயிட்டு இருக்கேன். அவனுக்கு நீ தான் Dress எடுத்து கொடுக்கணுமா? அவனுக்கு எடுத்துக்க தெரியாதா? ஆ, உங்க பர்த்டேக்கு தானே நான் Dress எடுத்து கொடுத்தேன். நீங்களும் அவனே எனக்கு ஒண்ணுதான். நான் அவன உனக்கு ஒண்ணாடி? ஐயோ, இந்த பாருங்க, இந்த மாதிரி பேசினா தான் எனக்கு செம்ம கோவம் வருது. பாய் பெஸ்டியும் புருஷனும் ஒண்ணுங்கறல, கோவம் வேற வருதாமா? ஐயோ, எனக்கு டைமே இல்ல. அவன் வேற ரொம்ப நேரமா பைக் வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாவம். பாய் பெஸ்டி கூட சேர்ந்து வெளியே போறதுக்கு டைம் இருக்கா? கட்டின புருஷங்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லையா? கடவுளே, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன். பாத்துக்கங்க. சரிங்க, பாருங்க, அவனை இந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு பிடிக்காது. நான் இப்ப கிளம்பியே ஆகணும். வரேன். போமா, போய் உன் பாய் பெஸ்டிக்கு புது Dress எடுத்து கொடுத்து நல்லா ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணு. போ. இந்த பாய் பெஸ்டில எவன் தான் கண்டுபிடிச்சாரோ. இவனுக்கு பாய் பெஸ்டியா இல்ல இடுப்புல கட்டுற பேஸ்டியான்னு தெரியல. எப்பவும் கூட சுத்துறாடுகளே. ஐயோ, இவனா? ஹலோ, என்னண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ அப்படியே இருக்கண்டா. என்னண்ணா, என்னாச்சு? ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன, வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமாண்ணா? யாராவது பாய் பெஸ்டிங்கிற பேரை சொன்னாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வருதுடா. டேய், உனக்கு எப்படி கல்யாணம் ஆகாது? ஒருவேளை ஆச்சுன்னு வச்சுக்க, பாய் பெஸ்டி இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா. இல்லன்னு வச்சுக்க, என்ன மாதிரியே நீயும் கஷ்டப்பட வேண்டியதாயிடும்டா. அது சரி, நீ எதுக்கு கால் பண்ண? விஷயம் என்னன்னு சொல்லு. ஒண்ணு, சும்மா ஃப்ரீ டைம் இருந்தது. சரிடா, போன வச்சிடறேன். இவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா நம்மள சொரிஞ்சு விட போன்.